Hello guys, welcome to my YouTube channel. So innaikana video la crochet class part 5 da vandirukom idla nama half double crochet paakaporam. So already na 4 classes vanda upload pannirken. So ungalku crochet kattukonaungra interest irundhuchuna kandipa indha videos ella check panni paarenga. So அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போ நான் ஸ்லிப் நாட்டும் செயினும் போட்டுட்டேன். நான் வந்து 21 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். சோ எப்பவுமே நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்பதான் நம்மளோட க்ரோஷே வந்துட்டு ஒரு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். சோ பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கவுண்ட்லாம் வச்சுக்கோங்க. ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து சிங்கிள் க்ரோஷேவும் டபுள் க்ரோஷேவும் மிக்ஸ் ஆகி வர்றது தான் ஆஃப் டபுள் க்ரோஷே. இதில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷேல போட்ட மாதிரி செகண்ட் செயினில் வந்து ஹூக்கை இன்செர்ட் பண்ணுவோம். டபுள் க்ரோஷேல போடுற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ஹூக்கில் வந்து யார்ன் ஓவர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி அகெயின் வந்து யானை புல் த்ரூ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு மூணு லூப் இருக்கும். ஸோ இந்த மூணு லூப் வழியாகவும் அகெயின் வந்து இன்னொரு யானை வந்து புல் த்ரூ பண்ணுவோம். ஸோ டைரெக்டாக இந்த மூணு வழியாக நம்ம வெளியே எடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. இது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரோஷே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த க்ரோஷே பேக் பண்ணும்போது அதுக்கு பேஸ் போடுவோம்ல, கீழே பேஸ்க்காக இந்த ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் வந்து வீவிங் வந்து நெருக்க நெருக்கமாக இருக்கும், ஸ்டிச்சஸ் ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பேஸ் கிடைக்குங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஆல்ரெடி ஹூக்கில் வந்து யானை வந்து யான் ஓவர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு யானை புல் த்ரூ பண்ணணும். ஸோ த்ரீ லூப்ஸ் இருக்கும். த்ரீ லூப்ஸ் வழியாகவும் இன்னொரு யானை வந்து இப்படி புல் த்ரூ பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் ரோவில் வந்து நம்ம இதே மெத்தட் யூஸ் பண்ணி எல்லா செயின்ஸ்க்கும் வந்து க்ரோஷே போட்டு முடிச்சிடுங்க. ஸோ எல்லா க்ரோஷேலையும் வந்து செகண்ட் லைனில் தான் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் வந்து புரியும். ஸோ என்னோடய சேனலில் போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே தான் கொடுத்துருக்கா, இல்லை நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோடய கிளாஸில் க்ரோஷே மட்டும் இல்லை, எம்ப்ராய்டரி கிளாஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்ட் கிளாஸும் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ரோவில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஆல்ரெடி நம்ம ரெண்டு செயின் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இது ஆஃப் டபுள் க்ரோஷேக்கு ரெண்டு செயின் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டிச்சை வந்து திருப்பிக்கோங்க. ஸோ அகெயின் வந்து நம்ம ஹூக்கில் ஒரு யானை வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு செயின்ஸ் போட்டோம்ல, அதை வந்து விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற செயின்களை வந்துட்டு நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்டிச் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நம்ம ஒரு செயினுக்கு சென்டரில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஒரு ஹோல் செயினுக்கு கீழே வந்து நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா செயினுக்கும் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எத்தனை லைன் போட்டாலும் நம்ம இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு செயின் மேக் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு செயினை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற செயின்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி க்ரோஷே போடணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக வரும். ஒவ்வொரு செயின் ஒவ்வொரு ரோவையும் முடிக்கும் போது எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் 20 போடுறீங்கன்னா உங்களுக்கு ஹோலாக 20 தான் வரணும். இப்போ வந்து நான் செகண்ட் ரோவையும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஃபினிஷிங் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்து டபுள் க்ரோஷேவை எடுத்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டபுள் க்ரோஷே வந்து இதை விட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் செயின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். கேப்ஸ் பார்த்திங்கன்னா அதில் நிறையா இருக்கும். பட் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷேயில் வந்து கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரோஷே சார்ட்க்கு போயிடலாம். நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து க்ரோஷே சார்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு என்ன சிம்பிள்ங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பேட்டர்ன் பார்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம படித்த ஆஃப் டபுள் க்ரோஷேவோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா டி. இது வந்து ஹெச்டிசின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆஃப் டபுள் க்ரோஷேவோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஆஃப் டபுள் க்ரோஷே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, இதை பார்த்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் டீன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. சென்டரில் சின்ன சின்னதாக ஓவல் இருக்குல்ல, அது வந்து செயின் ஸ்டிச்சு, ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து டபுள் க்ரோஷேவோட பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சை பழகி வச்சுட்டா அதுலேருந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் படிக்கணும். இன்ஷால்லா நம்ம எல்லா ஸ்டிச்சஸையும் படித்ததுக்கப்புறமா ஒரு பேட்டர்னை பார்த்து எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போடணுங்கிறத நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.